ஹாய் வணக்கம். பிரெஞ்சு லீக் ஒன்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் சைடிங்கான நெய்மார் இருக்கிற பிஎஸ்டிக்கும் செயின்ட் அட்டைன் அப்படிங்கிற டீமுக்கும் நடந்த பரபரப்பான பிரெஞ்சு லீக் ஒன் மேட்சோட ரிவ்யூ அந்த வீடியோல பாக்குறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். செயின்ட்-எட்டியன் லாஸ்ட் த்ரீ மேட்சஸ் சூப்பரா கிளீன் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த மூணு மேட்ச் இவங்க சூப்பரா ஜெயிச்சும் இருக்காங்க. சோ கண்டிப்பா பாரிஸோட ஃபார்வர்ட்ஸ்க்கு கோல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எமரி இவர் தான் வந்து பிஎஸ்டியோட மேனேஜர். லாஸ்ட் மேட்ச் பிஎஸ்டி ஸ்தலூஸ் அப்படிங்கிற டீம் கூட வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பெராட்டி அப்படிங்கிற பிளேயருக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் ரெட் கார்டு கிடைச்சதுனால ஹேவியர் பாஸ்டோரே அப்படிங்கிற பிளேயர் உள்ள வந்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம டேனி அல்வஸ் மற்றும் தியாகோ செல்வா இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஃபென்ஸ்ல வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கினியோஸ் மற்றும் தாமஸ் முனீர் அப்படிங்கிற ரெண்டு பிளேயரும் உள்ள எடுத்து வந்திருந்தாரு. இன்னொரு பக்கம் செயின்ட்-எட்டியன் இவங்களும் லாஸ்ட் மேட்ச் வந்து எமியன்ஸ் அப்படிங்கிற டீம் கூட வந்து சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. அதுல இருந்து வந்து இவங்க மேனேஜரும் ரெண்டு சேஞ்ச் பண்ணிருக்காரு. அசானே டியோசே அப்புறம் லோயிஸ் டியோனி அப்படிங்கிற ரெண்டு பிளேயரை எடுத்துட்டு ஹபீப் மைகா அப்புறம் கேப்ரியல் சில்வா அப்படிங்கிற ரெண்டு பிளேயரை உள்ள கொண்டு வந்திருந்தாரு. பார்ட்டி பிரான்ஸ்லதான் நெய்மாரும் சரி பாரிஸ் செயின்ட்-ஜெர்மனும் சரி ஆரம்பத்துல இருந்தே வந்து கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்போனண்டோட டிஃபென்ஸ் வந்து சூப்பரா இருந்ததுனால நெய்மாரும் பாரிஸ் செயின்ட்-ஜெர்மனும் வந்து அந்த அளவுக்கு வந்து பாச வந்து சரியா செய்ய முடியல. நிறைய ஸ்லாப்பியான பாச செஞ்சதுனால அவங்களுக்கு ஆரம்பத்துல 20 நிமிஷம் வரைக்கும் கோல் கிடைக்கல. முயற்சி செய்யறதுக்குள்ள அவருக்கு ஒரு எல்லோ கார்டும் பாரிஸ் செயின்ட்-ஜெர்மனுக்கு பெனல்டியும் கிடைச்சிருக்கு. இந்த பெனல்டி வந்து எடின்சன் கவானி தான் எடுத்துக்கொண்டார். சூப்பரான ஷாட், ஒரு ஹேமர் ஷாட் அப்படின்னு சொல்லணும். கோல் கீப்பரால தடுக்கவே முடியாத காரணத்தினால பாரிஸ் செயின்ட்-ஜெர்மன் 1 செயின்ட்-எட்டியன் 0. எப்படியோ போயிட்டு இருந்த மேட்ச்ல 38வது நிமிஷத்துல முனீர் அப்படிங்கிற பிஎஸ்டி பிளேயர் கேப்ரியல் சில்வா அப்படிங்கிற செயின்ட்-எட்டியன் பிளேயர் வந்து ஃபவுல் பண்ணதுனால முனீருக்கு ஒரு எல்லோ கார்டும் செயின்ட்-எட்டியனுக்கு ஒரு ஃப்ரீ கிக்கும் கிடைச்சது. கோல் அடிக்கல. பட் செயின்ட்-எட்டியனோட ஃபார்வர்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஎஸ்டியோட பேக் த்ரீய வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்க வச்சாங்க. இதுக்கப்புறமா மேட்ச்ல கொஞ்சம் டிஃபெண்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இதனாலேயே 46வது நிமிஷத்துல டிம்பம்பே அப்படிங்கிற பாரிஸ் செயின்ட்-எட்டியன் பிளேயர் டாபோ அப்படிங்கிற செயின்ட்-எட்டியன் பிளேயர் வந்து எல்போ பண்ணிட்டாரு. டாபோக்கு வந்து மண்டையில ரத்தம் வந்ததுனால கிம்பம்பே அப்படிங்கிற பிளேயருக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா மேற்கொண்டு ரெண்டு டீமாலையுமே எந்த கோலுமே அடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செயின்ட்-எட்டியன் செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால பிஎஸ்டிக்கு வந்து ஒரு பெனல்டி வாய்ப்பு கிடைச்சி சூப்பரா வந்து அது கோலா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. செயின்ட்-எட்டியன் அப்பப்போ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் அட்டாக் கொடுத்தாலும் பாரிஸ் செயின்ட்-ஜெர்மனோட டிஃபெண்ட் வந்து சூப்பரா இருந்ததுனால அவங்களால எந்த கோலுமே அடிக்க முடியல. ஹாஃப் டைம் முடிவுல பிஎஸ்டி 1-0. செகண்ட் ஹாப்லயும் செயின்ட்-எட்டியன் சூப்பரா வந்து டிஃபென்ஸ் செஞ்சாங்க. 50வது நிமிஷத்துல தியோபல் கேத்தரின் அப்படிங்கிற பிளேயர் நெய்மாரை வந்து ஃபவுல் பண்ணிட்டாரு அப்படின்னு ரெஃபரி நினைச்சதுனால அவருக்கு ஒரு எல்லோ கார்டும் பாரிஸ் செயின்ட்-ஜெர்மனுக்கு ஒரு ஃப்ரீ கிக்கும் கிடைச்சது. ரெஃபரி தான் நினைச்சாரு. இதுக்குதான் என்ன ஆச்சா, நெய்மார் சூப்பரான ஃப்ரீ கிக் வந்து கர்வ் பண்ணி பெனல்டி ரைட்ட கொடுத்தாரு. மார்க்கினியோஸ் அப்படிங்கிற பிஎஸ்டி பிளேயர் அதை அற்புதமா ரிசீவ் பண்ணி செஸ்ட்ல தியோகோ மோட்டா அப்படிங்கிற பிளேயர் கிட்ட கொடுத்தாரு. தியோகோ மோட்டா அந்த வாய்ப்பை அற்புதமா யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு கோல் அடிச்சதுனால பாரிஸ் செயின்ட்-ஜெர்மன் 2-0. பாரிஸ் 2 கோல் அடிச்ச உடனே செயின்ட்-எட்டியன் பிளேயர்ஸ் எல்லாருமே டவுன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க காமிச்ச கவுண்டரை செகண்ட் ஹாஃப்ல காமிக்க தவற விட்டாங்க. அந்த ஸ்பார்க் எல்லாம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா சப்ஸ்டியூட்லயாவது அவங்களுக்கு ஸ்பார்க் வரும் அப்படின்னு அவங்க மேனேஜர் சப்ஸ்டியூட்ல ஈடுபட்டாரு. 66வது நிமிஷத்துல பேசோட் அப்படிங்கிற பிளேயர் மைகா அப்படிங்கிற பிளேயர் ரிப்ளேஸ் பண்ணாரு. 66வது நிமிஷத்துல பிஎஸ்டிக்கு மறுபடியும் ஒரு ஃப்ரீ கிக். இந்த தடவை நெய்மார் அடிக்காம ஆங்கிள் டி மரியா அடிச்சாரு. ஏஞ்சல் வரம் கொடுத்தாரா? கோலா? கோல் போஸ்ட்ல பட்டு பால் வந்து அன்பார்ச்சுனேட்லி திரும்பினதுனால கோல் கிடைக்கல. பட் இருந்தாலும் பாரிஸ் செயின்ட்-ஜெர்மன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. செயின்ட்-எட்டியன் மறுபடியும் சூப்பரான சேஞ்ச். லாக்ரோயிஸ் அப்படிங்கிற பிளேயர் கேப்ரியல் சில்வா அப்படிங்கிற பிளேயர் வந்து ரிப்ளேஸ் பண்ணாரு. தனானே அப்படிங்கிற பிளேயர் ஹொமோமா அப்படிங்கிற பிளேயரையும் ரிப்ளேஸ் பண்ணாரு. இன்னொரு பக்கம் பிஎஸ்டி அவங்க சைட்லயும் வந்து டாக்டிக்கல் சிப்ஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. குர்சாவா அப்படிங்கிற பிளேயரை வந்து யூரி அப்படிங்கிற பிளேயர் வந்து ரிப்ளேஸ் பண்ணாரு. யூரிக்கு இது ஒரு டெபியூ மேட்ச். ஏகல் டீம் அரியா அப்படிங்கிற பிளேயரை எடுத்துட்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஜூலியன் டிராக்ஸலர் அப்படிங்கிற பிளேயர் இன்ஜுரியில இருந்து திரும்பி உள்ள வந்திருக்காரு.
இந்த மேட்சை கொஞ்சம் சொதப்பலான ஹேவியர் பாஸ்டோரே அப்படிங்கிற பிளேயரை லோ செல்சோ அப்படிங்கிற பிளேயரும் ரிப்ளேஸ் பண்ணாரு. டாக்டிக்கல் சுவிட்சலாம் செஞ்சாலும் செயின்ட்டனுக்கு வந்து கோல் கிடைக்கல அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டா தான் இருந்தாங்க. இதனோட விளைவா சப்ஷூட்ல வந்த டனானே அப்படிங்கிற பிளேயர் நெய்மாரை வந்து 87th நிமிஷத்துல ஃபவுல் பண்ணதுனால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுக்கப்பட்டது. மேட்ச் கடைசி கட்டத்தை நோக்கி விறுவிறுப்பா போயிட்டு சூப்பரா போயிட்டு இருந்த மேட்ச்ல யூலியன் டிராக்ஸ்லர் அப்படிங்கிற பிளேயர் சூப்பரான பாஸ் வந்து முனியர் அப்படிங்கிற பிளேயர் கிட்ட கொடுத்தாரு. முனியர் அந்த பாலை வந்து பெனல்டி ஏரியா கிட்ட இருந்த கவானி கிட்ட பாஸ் பண்ணாரு. கவானி சூப்பரான பேக் ஹீல் மூலமா பாலை உள்ள தள்ளதுனால பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் 3 செயின்ட்-எட்டன் 0. மேற்கொண்டு ரெண்டு டீமாலையுமே இந்த கோலுமே அடிக்க முடியாத காரணத்தினால ஃபுல் டைம் முடிவுல பிஎஸ்டி 3 செயின்ட்-எட்டன் 0. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே சூப்பரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செயின்ட்-எட்டன் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய கவுண்டர் அட்டாக் கொடுத்தாலும் பிஎஸ்டியோட கோல் கீப்பர் வந்து சூப்பரா வந்து ரெண்டு சேவ் அற்புதமா பண்ணாரு. சோ அவங்களால எந்த கோலுமே அடிக்க முடியல. இன்னொரு பக்கம் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா கிடைச்ச பெனல்டி வாய்ப்பு அற்புதமா பயன்படுத்தி ஒரு கோல் அடிச்சு, செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா ரெண்டு கோல் அடிச்சு அவங்க டீம் வந்து அற்புதமான லீட்ல கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இவங்க 100% வினிங் ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க டீம் வந்து சூப்பரான வேர்ல்ட் ரெக்கார்ட் சைனிங்கான நெய்மார் வந்து உள்ள வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம கிலியன் எம்பாப்பே அப்படிங்கிற ஒரு சூப்பரான டேலண்ட் மொனாக்கோல இருந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. லீக் ஒன் மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் லீக்லயும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ கண்டிப்பா பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் செயின்ட்-எட்டன் இவங்களுக்கும் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இவங்க வந்து இந்த சீசனை சூப்பரா பிரைட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. பட் பாரிஸ் மாதிரியான பெரிய டீம் கூட மோதறது அப்படிங்கறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. ஏன்னா நெய்மாரை வந்து இவங்க சுத்தி போட்டு கோலை அடிக்க விடாம வந்து சூப்பரா வந்து தடுத்தாங்க. அதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. மேற்கொண்டு இருக்கிற மேட்ச் தான் கண்டிப்பா ஜெயிச்சு இவங்க வந்து டாப் 4 உள்ள வந்து பினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதான் எதிர்பார்க்கறோம். மேன் ஆஃப் தி மேட்சா நெய்மார் இல்ல, எடின்சன் கவானி வந்து அவங்க டீமுக்காக சூப்பரா வந்து ரெண்டு கோல் அடிச்சு அவர் வந்து இன்னும் எனக்கு ஃபார்ம் போகல, நான் ஒரு சூப்பரான ஃபார்வர்டு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. சோ இன்னைக்கு அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிடிக்க முடியாது இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெய்மார் கோல் அடிக்கலன்னா